கர்நாடக தேர்தலில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்யும் அண்ணாமலை ஹெலிகாப்டரில் மூட்டை மூட்டையாக பணத்தை எடுத்துச் சென்றதாக தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் கட்சி புகார். தேர்தல் தோல்வி பயத்தால் ஏற்பட்ட மன அழுத்தம் காரணமாக தன் மீது காங்கிரஸ் கட்சி பொய்க் குற்றச்சாட்டு தெரிவிப்பதாக அண்ணாமலை மறுப்பு. கர்நாடகாவில் தேர்தல் பறக்கும் படையினரால் இதுவரை 75.17 கோடி ரொக்கம் பறிமுதல். 40 கோடி ரூபாய் மதிப்பிலான மதுபானம் மற்றும் 15 கோடி ரூபாய் மதிப்புடைய போதைப் பொருட்களும் அதிகாரிகள் சோதனையில் சிக்கியது. கர்நாடக சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிட பொம்மை யானையில் ஊர்வலமாக வந்து வேட்புமனு தாக்கல் செய்த பகுஜன் சமாஜ் வேட்பாளர். பகுஜன் சமாஜ் கட்சியின் யானை சின்னத்தை மக்களிடையே பிரபலப்படுத்த நூதன முயற்சி. பிரதமர் மோடியின் விஷன் 2047 என்ற தொலைநோக்கு செயல் திட்டம் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆய்வு. டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சக அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். சென்னையில் வருகிற 20 தேதி மாலை 5 மணிக்கு அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. சட்டப்பேரவையில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மானிய கோரிக்கையின் போது அமைச்சரின் பதிலுரையை புறக்கணித்து அதிமுக வெளிநடப்பு. பேரவையில் முக்கிய பிரச்சனைகளை எழுப்பும்போது நேரலை செய்யப்படுவதில்லை என குற்றம் சாட்டி வெளிநடப்பு. சித்த மருத்துவ பல்கலைக்கழக மசோதாவை 2வது முறையாக ஆளுநர் ஆர் என் ரவி திருப்பி அனுப்பியுள்ளதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். மசோதா குறித்து சில விளக்கங்களை ஆளுநர் கேட்டிருப்பதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் தகவல். அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை ஏற்கக்கூடாது என தலைமை தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் ஓ பன்னீர்செல்வம் மனு. அதிமுக பொதுச் செயலாளர் விவகாரத்தில் 10 நாட்களில் தேர்தல் ஆணையம் தனது முடிவை கூற வேண்டும் என டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் மனு. தான் வகிக்கும் பதவியில் எப்போது சலிப்பு ஏற்படுகிறதோ அப்போது தனது வேலையிலிருந்து விலகிவிடுவேன். ராமேஸ்வரத்தில் கேந்திரிய வித்யாலயா பள்ளி மாணவர்களுடன் நடந்த கலந்துரையாடலின் போது ஆளுநர் ஆர் என் ரவி பேச்சு. இந்தியாவில் ஆப்பிள் நிறுவனத்தின் முதல் நேரடி விற்பனையகம் மும்பையில் திறப்பு. 100% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலம் செயல்படும் விற்பனையகத்தை தலைமை நிர்வாக அதிகாரி டிம் குக் திறந்து வைத்தார். அதிமுக ஆட்சியில் உறுப்பு மாற்று சிகிச்சையில் தமிழகம் 6 ஆண்டுகள் முதலிடத்தில் இருந்த நிலையில் கடந்த 2 ஆண்டுகள் தெலங்கானா முதலிடம் பெற்றுள்ளதாக அதிமுக உறுப்பினர் விஜயபாஸ்கர் பேரவையில் பேச்சு. தெலங்கானா முதலிடத்தில் இருந்தபோதும் தமிழ்நாட்டில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு கடந்த 2 ஆண்டுகளில் 553 உறுப்புகள் தானமாக பெறப்பட்டதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். விசாரணை கைதிகளின் பற்கள் பிடுங்கப்பட்ட விவகாரத்தில் அம்பாசமுத்திரம் வி கே புரம் உள்ளிட்ட காவல் நிலையங்களில் அமுதா ஏஎஸ் ஆய்வு. காவல் நிலைய பதிவேடுகள் சிசிடிவி காட்சி உள்ளிட்டவற்றை பார்வையிட்டு காவலர்களிடம் விசாரணை. கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு நீதிமன்றம் வருவதற்கு பதிலாக காணொலியில் ஆஜராகும்படி வழக்கறிஞர்களுக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி ராஜா அறிவுரை. 4-5 நீதிபதிகளுக்கு கொரோனா அறிகுறிகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதால் பாதுகாப்பு கருதி அனைவரும் முகக்கவசம் அணியவும் வலியுறுத்தல். உத்தரப்பிரதேசத்தின் காசியாபாத்தில் பைக்கில் சென்ற போலீசாரை விரட்டிச் சென்று ஹெல்மெட் எங்கே என கேள்வி எழுப்பிய பெண்கள். வீடியோ இணையதளத்தில் பரவிய நிலையில் 2 காவலர்களுக்கு 1000 ரூபாய் அபராதம் விதிப்பு. உலக கல்லீரல் தினத்தை ஒட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக சென்னை மெரினா கடற்கரையில் கல்லீரல் வடிவ மணற் சிற்பம் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் மா சுப்பிரமணியன் ஆகியோர் திறந்து வைத்தனர். சத்தியமங்கலம் அருகே வனப்பகுதியில் உள்ள குட்டையில் தண்ணீர் குடித்தபோது சேற்றில் சிக்கிய காட்டு யானை. உடன் வந்த மற்றொரு காட்டு யானை நீண்ட நேர போராட்டத்திற்கு பின் கரையேற்றியது. சென்னையில் செய்தியாளர் சந்திப்பில் இடஒதுக்கீடு தொடர்பாக கேள்வி கேட்ட யூடியூப் செய்தியாளரிடம் சீமான் ஆவேசம். கர்நாடகாவைச் சேர்ந்தோருக்கு தமிழகத்தில் இடஒதுக்கீடு இருக்கா இல்லையா என பதிலுக்கு கேள்வி. நான் கேள்விப்பட்டேன், பதில் சொல்லவே சொல்ல மாட்டேன். ஏய், நான் கேக்குறது பதில் சொல்லு. மதுரை கீழவடக்கூரில் திறப்பு விழாவுக்காக காத்திருக்கும் பயணியர் நிழற்குடை தொட்டால் உதிரும் வகையில் தரமற்ற முறையில் கட்டப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டி இணையத்தில் பரவும் வீடியோ. மத்திய பிரதேசத்தில் வெயிலின் தாக்கத்தை தணிக்க கார் மீது மாட்டு சாணத்தை பூசிய ஹோமியோபதி மருத்துவர்
வெயில் உள்ளே இறங்காததால் ஏசியை ஆன் செய்ததும் காருக்குள் குளிர்ந்து விடுவதாகவும் மருத்துவர் சுஷில் சாகர் தகவல். கோடைக்காலம் தொடங்கிய நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் வேடந்தவாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் விவசாயம் செய்ய போதிய அளவு தண்ணீர் இல்லாத நிலை. லாரி மூலம் வேர்க்கடலை உள்ளிட்ட பயிர்களுக்கு நீர் பாய்ச்சுவதாக விவசாயிகள் வேதனை. விருத்தாச்சலம் அடுத்த மங்கலம்பேட்டையில் தேநீர் கடை தண்ணீர் குவளையில் உதடு வைத்து குடித்த குருவிக்காரர் சமூக சிறுவனை திட்டிய கடை உரிமையாளர். தட்டி கேட்ட சிறுவனின் தாத்தா மீது தாக்குதல் நடத்திய தேநீர் கடை உரிமையாளர் மீது வழக்கு பதிவு. சென்னை பெங்களூரு அணிகளுக்கு இடையே நேற்று நடந்த IPL போட்டி தொடர்பாக ஹைதராபாத்தில் சூதாட்டத்தில் ஈடுபட்ட 4 பேர் கைது. 46 லட்சம் ரூபாய் ரொக்கம், செல்போன்கள், லேப்டாப் உள்ளிட்டவை பறிமுதல்.